Welcome to Tanu Science. In this video, we learn the answers for worksheet number 7 from Heat and Temperature chapter of class 7th Science Workbook. First part, multiple choice questions. First question, temperature of the object is well approximated with kinetic energy. ஒரு பொருளோட வெப்பநிலை வந்து இயக்காற்றில் பொறுத்தது, கைனடிக் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு, த டெம்பரேச்சர் இன் டெல்லி ஆன் நியூ இயர்ஸ் டே இஸ் 23 degrees Fahrenheit. த டெம்பரேச்சர் இன் வெஸ்ட் பெங்கால் ஆன் த சேம் டே இஸ் -14 degrees Celsius. வாட் இஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ சிட்டிஸ். அதாவது டெல்லியில் வந்து நியூ இயர் டே அன்னைக்கு டெம்பரேச்சர் வந்து 23 degrees Fahrenheit இருக்கான். அதே நாளில் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து -14 degrees Celsius இருக்குது. இப்போ இந்த ரெண்டு நகரத்துக்கும் மாநகரத்துக்கும் எவ்வளோ வெப்பநிலை வேறுபாடு, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒன்று வந்து எல்லாம் டிகிரி ஃபாரன்ஹீட், ஒன்று வந்து டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து நம்ம என்ன மாற்றணும், டிகிரி செல்சியஸாக மாற்றணும், டிகிரி ஃபாரன்ஹீட்டாக மாற்றணும். ஸோ நம்ம இப்போ என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா, டிகிரி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த 23 degrees Fahrenheit எப்படி நம்ம டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணலான்னா, டி டிகிரி செல்சியஸ், அதாவது டெம்பரேச்சரையும் டிகிரி செல்சியஸ், டி டிகிரி ஃபாரன்ஹீட் 5/9 -32. அப்போ டி டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 5/9, இந்த டெம்பரேச்சர் டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து 23 -32. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 5/9 இது வந்து -9 ஆகும். ஸோ 9 கேன்சல் ஆச்சுன்னா -5 degrees Celsius. அப்போ இந்த 23 degrees Fahrenheit வந்து -5 degrees Celsius ஆகிடுச்சு. இப்போது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்பவுமே டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்ல ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ, பெரும மதிப்பு மைனஸ் சிறும மதிப்பு. இங்கே பெரும மதிப்பு எதுன்னு சொன்னால் -14 -5னா -5 தான் பெரும மதிப்பு. மைனஸில் ஒரு சொல்ல குறைவான எண் தான் பெரிய எண்ணு சொல்லுவோம். அப்போ -5 பெரிய எண், மைனஸ் சிறியது. ஸோ -(-9) ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ 14 degrees Celsius. ஸோ இது நம்ம கழிச்சோம்னா 9 degrees Celsius. த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ சிட்டிஸ் 9 degrees Celsius. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 13th one, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டரில் எது யூஸ் பண்ணலன்னா சில்வர் சொல்யூஷன், ஆல்கால், டர்பன்டைன் கூட யூஸ் பண்ணலாம், பட் வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வெப்பநிலை மாநில நம்ம பயன்படுத்த முடியாது எதுன்னு சொன்னால் நீர். க்வெஸ்சன் நம்பர் 4, த மினிமம் டெம்பரேச்சர் இன் ஏ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இஸ் 94 degrees Fahrenheit. மருத்துவ வெப்பநிலை மாநில மிக குறைந்த வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 94 degrees Fahrenheit. இல்லை டிகிரி செல்சியஸ் சொல்லணும்னா 35 degrees Celsius. 5th one, மெர்க்குரி இஸ் நாட் யூஸ்ட் இன் டேஷ் தெர்மோமீட்டர். டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் மெர்க்குரி வந்து யூஸ் ஆகாது. டீசல் தெர்மோமீட்டரில் பாதரசம் வந்து பயன்படுறது கிடையாது. அடுத்து 6th, த டெம்பரேச்சர் இன் ஹில் ஸ்டேஷன் வாஸ் 8 degrees at midnight. த டெம்பரேச்சர் டிக்ளைன்டு 5 degrees டூரிங் ஈச் ஆஃப் த நெக்ஸ்ட் 3 hours. வாட் வாஸ் த டெம்பரேச்சர் அட் 3 AM? இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து மிட் நைட்னா எப்படின்னா 12 AM. அப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் 8 degrees இருக்குது டெம்பரேச்சர். இப்போது டெம்பரேச்சர் வந்து டிக்ளைன்டு 5 degrees டூரிங் ஈச் ஆஃப் த நெக்ஸ்ட் 3 hours. ஸோ ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் 5 degrees வந்து டிக்ளைன் ஆகுது, குறையுது. அப்போ ஒரு 3 மணி நேரம்னா 12 மணிலேருந்து 3 மணி நேரம் எப்போ ஆகும்னு சொன்னால் 1 மணி நேரம், அதாவது 1:00 ஆனால் 1 மணி நேரம் ஆகிருக்கும், 2:00 ஆனால் 2 மணி நேரம் ஆகிருக்கும், 3:00 ஆனால் 3 மணி நேரம் ஆகிருக்கும். அப்போ அந்த 3 மணி நேரம் ஆக சொல்ல எவ்வளோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிருக்கும்னா 5 degrees decrease ஆகிருக்கும், என்ன டிக்ளைன். அப்போது அந்த சமயத்தில் 3 மணி நேரம் முடிகிற நேரத்தில் டைம் என்னவாக இருக்கும், 3 மணி தான் இருக்கும். அப்போ அந்த 3 மணி நேரத்தில் 5 degrees குறைஞ்சி மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 3 degrees Celsius இருக்கும். அப்போது ஆப்ஷன் வந்து டி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th one, த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 32 degrees Fahrenheit. இல்லை செல்சியஸ் சொன்னால் 0 degrees Celsius. அடுத்து நீரின் உறை வெப்பநிலை 32 degrees Fahrenheit அல்லது செல்சியஸில் 0 degrees Celsius. 8th, அட் கொடைக்கானல் த டெம்பரேச்சர் அட் மிட் நைட் வாஸ் -2 degrees Celsius அண்ட் பை நூன் இட் ஆட் டு ரைஸ்டு டு 4 degrees Celsius. ஸோ கொடைக்கானலில் மிட் நைட்டில் 12 மணிக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு சொன்னால் -2 degrees Celsius.
noon time noon pagal 12 PM சொன்னா 4 degrees Celsius. What is the new temperature? So new temperature னு சொல்ல நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். Highest temperature minus lowest temperature. Highest temperature 4 degrees Celsius minus lowest. So minus of minus னு சொல்ல இந்த minus னு minus சேர்ந்து plus ஆயிடும். அப்போ 6 degrees Celsius. So option A is the right answer. Next 9th one. Absolute zero temperature is தனிச்சுழி வெப்பநிலை என்பது -273.15 degrees Celsius அல்லது கெல்வின் அப்படின்னு சொல்லலாம் ஜீரோ கெல்வின்னு சொல்லலாம் கெல்வின்னு சொல்லலாம்னா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.